வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வருகான வரவேற்கிறேன். நம்ம வீடியோவில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாலு மாடு விற்பனை போடுறேன். நாலு மாடு மாடு இருக்கிற இடங்கன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர். எனது ஃபோன் நம்பர் 90 80 39 45 22. முத வந்து மழை வந்து எப்படின்னு சொல்லிடுறேன். ஆனால் மழைக்கு எல்லாம் ஏரியா மழை எப்படி என்னன்னு நினச்சிட்டு இருப்பீங்கல்ல. எங்கள் ஏரியா வந்து திண்டுக்கல் மாவட்டம் லாஸ்ட்டு. திண்டுக்கல் மாவட்டத்துக்கு பயங்கரமான மழை சொல்லியிருந்தாங்க. தேனி திண்டுக்கல் எல்லாம் எங்களுக்கு வந்து பழனிக்கு மேலே 17 கிலோமீட்ரு. இதுனா வரைக்கும் பேஞ்சு பேஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி பாஞ்ச அளவுக்கு இருக்குது. நிலமே காஞ்சிக்கிச்சு பாருங்க, அந்த அளவுக்கு தான் இருக்குது. இன்றைக்கி மேகங்கள் மேகமூட்டத்துடன் இருக்குது. எப்படி இன்றைக்கி நிலவரம் என்னென்னு பார்ப்போம். ஆண்டாம் செயலும் மழை வெயிட்டு ஒரு தண்ணி பாஞ்ச அளவுக்கு தான் இருக்குது. இதுனா வரைக்கும் பேஞ்சு பேஞ்சு ஒவ்வொரு மாடாக சொல்லிட்டு வர்றேன். இதெல்லாம் காலையில் பார்த்திங்கன்னா இப்போ மணி ஒரு 11 அந்த மாதிரி. மடிசெட்டுக்கு இருக்காது கறவை. இதெல்லாம் 3 லிட்ரு தாராளமாக வருங்க. இப்போ 2.5 அந்த மாதிரி வருது. காம்பு கறக்கிறதுக்கு எல்லாம் எறும்பு காம்பாட்டங்க சூப்பராக இருக்குது. 6 பல் காம்பு நல்லா இருக்கு. காம்பு கறக்கிறது 6 பல் பெரும் பல்லுங்க. பல்லு பார்த்தா சேர்ந்தும் சேராமல் ரெண்டு சைடுமே சின்ன பல் இருக்குது. ஒரு பல் ஒரு சைடு இருக்குது. 6 பல் கெடேரியா பக்குவம் பண்ணுங்கன்னா நல்லா கறக்கு. செம்பூத்து நிறம் நல்லா தீடு தண்ணி இல்லாமல் இருக்கிறத ஒரு வாக்கு நினச்சிங்கன்னா நல்லா கரை ஓடி நல்லா கறக்குங்க. இந்த மாட்டோட ரேட்டு பார்த்திங்கன்னா, ஏன்னா நான் கம்மியாக போடுறேன், இதுலேயும் போட்டு தரத்தடி தட்டி வாங்கினோம்னா நம்ம மாடே வந்து கொடுக்க முடியாத அளவு காய்க்கு. நம்ம ஒரு ரேஞ்சில் ஒரு தரமாக சொன்னால் தரமாக கேட்டால் நல்லா இருக்குங்க. அது போட்டு நெம்ப கீழே அடிப்பாங்க. அப்படி இல்லாமல் பக்குவமாக சொல்கிறேன். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 23,000. 6 பல் கெடேரி அருமை கெடேரிங்க. 23,000 அருமையாக பொண்ணை பத்தீர்த்து வச்சு கறக்கலாம். செனை வந்து உறுதி கிடையாது. இப்போ நான் போடுற மாட்டில் ஒரே ஒரு மாடு தானே செனை மாடு. அதை நான் சொல்கிறேன். பாக்கி மாடு வந்து செனை உறுதி கிடையாது. இளஞ்சனையே இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஃபஸ்ட்டு மாடு 23,000. கொஞ்சம் நஞ்சம் மின்பின் பண்ணி தர்றேன். அதுக்காக போட்டு நெம்ப தரத்தெடுத்து தர வேண்டாம். மடியெல்லாம் சூப்பராக இருக்குது. கரண்ட மடி இது காலையில்டாயா கறந்த மடியே அளவு கிடையாது. ரொம்ப பெருவெட்டும் இல்லை பெருவெட்டும் இல்லை. ரெண்டாவது மாடு பார்த்தீங்கன்னா இது பல்லு சேர்ந்துருக்குது. ரெண்டாம் நித்த மாடு பல்லு சேர்ந்துருச்சு. புதுபாயுதே ஒன்றும் தப்பு சொல்கிறக்கா அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. கண் வந்து கெடேரிக்கன்னு வச்சுட்டு கொடுத்துருக்காங்க. இது வேச்சு கொடுத்துருக்காங்கன்னா எப்படின்னா சுரப்பு கொஞ்சம் இறக்க மாட்டேது. மடி வரும் பாலெல்லாம் 3 லிட்டர் வரு. சாதாரணமாக ஒரு 2 நேரம் இருந்தால் கண்டிப்பாக சுரப்பு விடும். கறவைக்கு கோணாங்கிரி எல்லாமே சூப்பராக இருக்குது. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 23,000 தான். அதே ரேட்டு. ஆனால் மாடு அதை விட கொஞ்சம் நல்ல நாகரிகமான மாடுங்கிறதுமே கறவை கொஞ்சம் சுரப்பிட மாட்டேது. ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு பார்த்துட்டு அப்புறம் எப்படின்னு போடுறேன். மடி கறக்கிறதுக்கு காம்பு எல்லாம் சூப்பராக இருக்குது. கட்டை கலந்தெல்லாம் எப்படி திங்கணும் இருக்குது. ரெண்டாம் நீர் கிடையாது. நல்ல பூரா வெயிலில் தீவனம் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருந்தது. அடுத்து மூணாவது மாடு செனை மாடு காட்டுறேன். செனை மாடுனா 7 மாசத்துலேருந்து மேலே 8 மாசத்துக்கு பக்கம் ஆ போதுங்க. சிந்து கிராஸ் மாதிரி உங்களுக்கு நல்ல கறவை டிகிரி வெறும் பால் ரேட்டு. கறவையும் ஒரு 6-7 பால் வரும். ரெண்டாம் நீர்த்து மாடு இருந்ததுன்னா அப்படி அதிகமாக இருந்ததுன்னா மூணாம் நீத்து வராதுங்க. வாய்ப்புகள் இருந்துன்னா மூணாம் நீத்து அந்த மாதிரி தான் வருவே. மாடு சிந்து டைப்பு மாடு நல்லா உடம்பு இருக்குதுங்க. ரெண்டு பருத்தி கொட்டை ஒரு 6.5 கிலோ அப்படியே 2 வச்சுட்டு வந்தோம்னா கண்டிப்பாக மாடு ஒரு குறிப்பிட்ட காசு எதிர்பார்க்கலாம். எப்போ மடி வச்சிருப்பாடு இன்னும் ஒரு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 90 நாள் நினச்சோம்னா கண்டிப்பாக கண்ணு போடும். கெடேரிக்கனா நல்ல முறையாக போட்டு இருந்துச்சிங்கன்னா 2 காசு பார்க்கலாம். இதோட ரேட்டு 33,000. வேணுங்கிற நார்வல் தரவர்களுக்கு 33,000 இதோட ரேட்டு. செனை மாடு 7 லிருந்து 8 மாதம் வரைக்கும் கூட வரலாம். ஒரு 10-20 நாள் மின்பின் வரும் செனையில் எல்லாமே. சிந்து கிராஸ் மாதிரிங்க காம்பு தப்போ மற்ற எந்த தப்பு தண்டாவுக்கும் வேலையில். தீவன தண்ணியெல்லாம் ஒரு லிமிட்டில் வச்சுக்கிறேன். போட்ட அளவுக்கு அழுத்துதுங்க மாடு. நல்லா சிந்து டைப்புங்க. நல்ல மேப்பு தண்ணி எல்லாமே சூப்பராக இருக்கும். இன்னும் கொம்பு கும்பலாம் எதுவும் எடுக்கல. வயசெல்லாம் சிறுசு
யார் வேணா வீட்டில் கலந்துக்கலாம். பால் வந்து நல்லா இருக்கு, மெயினாக கெட்டி போய். அடுத்து இது ஆறு பல், சாட்டுவிடியாலும் கூட காலையில் போட்டிருந்தேன். ஒரு 30 ரூபாய்னா கூட கொடுத்துடலாம், 29க்கு போட்டிருந்தோம். 29னா கொடுத்துட்றேன். ஆறு பல் கண்ணு கெடேரி கண்ணு, அருமையான கண்ணு காட்டுறேன். இப்போ கரண்ட மடி கோணமெல்லாம் சூப்பராக இருக்குது. ஏன்னா நாட்டு மாடு கிராசனால சில பேர் நின்பாங்கன்னா வாசல் இருக்குமா, பொம்பளை பிள்ளை பிடிக்கலாமா கறக்கலாமா அப்படின்னாலும் சொல்லுவாங்க. அதெல்லாம் சூப்பராக சுழி சுத்தமான மாடு, ஆறு பல் கண்ணு கெடேரி கண்ணு, ஒரு 10 இது நம்ம வச்சு கறக்கலாம். இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா இந்த செல்லடியும் கூட கொஞ்சம் ட்ரிம்மாக தெரியுது, நேரில் பார்த்தா நல்லா பளிச்சுனே இருக்குது மாடு. கண்ணையும் காட்டுற பாருங்க வாங்க, ஒரு 29 ரூபாய்னா கூட தாராளமாக கொடுத்துடலாம். கண்ணு கெடேரிக்கன்னா அருமையான கண். இப்போ மொத்தம் 4 மாடு போட்டிருக்கு, வேணும் கண்ணாரங்கள் தொடர கொள்ளுங்க. மாடு இருக்கிற இடம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர். என்னோடய ஃபோன் நம்பர் 90 80 39 45 22. கண்ணு குட்டியும் காட்டுற பாருங்க, வேணும் கண்ணாரங்கள் தொடர கொள்ளுங்க. இடையே இருக்கேன்னு அருமையான சொல்லி சுத்தமான கண். எந்திரி எந்திரி கண்ணதே அலங்கண்ணத இருந்தீங்கன்னா ஒரு 2 மாதம் அந்த மாதிரி வரும். கிடையாதுன்னு சுழி சுத்தமான கண்ணு.